வணக்கம். ஜெய்பீம் அப்படின்ற டைட்டில் கேட்டவுடனே வந்து இந்த படத்தில் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லார் மைண்ட்லேயுமே வந்து வந்துச்சு. அண்ட் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் ஜெய்பீம் அப்படின்ற டைட்டில் வச்சு மூவியில் எப்படிப்பட்ட ஒரு தீம் வந்து வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இப்போ ரியல் ஸ்டோரி வந்து படமாக எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து நிஜமாக நடந்த விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு ஆக்யூரேட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி எஃபர்ட் போட்டு தான் வந்து எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியுமே ஜெய்பீமில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து அதுக்கான ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த டைம் லைன் ரெஃபரன்ஸஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து நிறைய விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் எலிமெண்ட்ஸ் மெட்டஃபர்ஸ் கம்பேரிசன் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் வந்து ஜெய்பி மூவியில் இருக்குது அப்படின்றதா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்னும் ஜெய்பி மூவி பார்க்கல அப்படின்னா வந்து நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோவில் தான் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மறுதான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி ஜெய்பி மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஃபார் ஜெய்பி. எவ்ரி டீடைல் கவுண்ட்ஸ். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த இருளர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எலி பிடிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பிடிக்கிற எலியை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அதே இந்த ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாம்பு பூந்துடும் இல்லையா, அந்த பாம்பு பூந்துட்டுமே போய் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எலியை பிடிக்கிற மாதிரி தான் வந்து அந்த ஷாட்டில் ஸ்பெசிஃபிக்காக வச்சே வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த ஷாட்டில் வந்து பாம்பு ஆக்சுவலாக எலியை பிடிச்ச சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே தோப்புலையுமே வந்து இந்த இருளர் மக்களுமே வந்து எலியை பிடிச்ச சாப்பிட்ற மாதிரி ஒரு டைரக்ட் பேரலில் இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாக்கன் வந்து அந்த பாம்பு பிடிச்சதுக்கப்புறம் அதை அடிச்சு போட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து சொல்லுவார், இல்லை பாம்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா எலி தொல்லை நிறைய ஆயிரும், காடு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக எலி ஆயிரும் அப்படின்பாங்க. ஸோ இவங்களும் அதே தானே பண்ணாங்க, அந்த தோப்பில் போய் எலியெல்லாம் போய் பிடிச்சி தானே கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இங்கேயுமே ஒரு பேரலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அவர் கையில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து காப்பு போட்டிருக்க மாதிரி அந்த ஸ்னேக் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வந்து போட்டிருப்பாரு. அண்ட் டைரக்ட் பேரலில் ஒரு ஷாட்டில் வந்து வச்சுருந்துருப்பாங்க அந்த பாம்பு இப்படி இருக்க மாதிரியும் அவர் சைடில் இருக்க மாதிரியுமே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பேரல் இருக்க மாதிரி இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு இடத்துலையுமே வந்துட்டு செங்கேனிக்கு கூடயுமே வந்து ஒரு ஸ்னேக்கோட டைரக்ட் பேரல் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அது வந்து சந்திர வீட்டில் ஆக்சுவலாக ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க செங்கேனி வந்து ஃபோக்கஸில் இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா இந்த ஸ்டாச்சுக்கு வந்து அவுட் ஃபோக்கஸில் வர மாதிரி வந்து ஆக்சுவலாக காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டைரக்ட் டயலாக் ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக இருந்துச்சு இந்த கம்பேரிசனுக்கு. என்ன அப்படின்னா ராஜாக்கன் வந்து வெளியூர் போய் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும்ல, அப்போ வெளியில் உள்ளவங்களாம் வந்து வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ டயலாக் ரெஃபரன்ஸுமே வந்துடும், இது என்ன முந்தானத்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, ஜோடி பாம்பு மாதிரி குழஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே ரெண்டு பேரையுமே வந்து ஸ்னேக் கூட வந்து கம்பேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எப்படி அந்த ஸ்னேக் வர மாதிரி அப்புறம் ஸ்னேக் ஸ்டாச்சுலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து அவளுக்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக சில ஷாட்ஸில் வர மாதிரியுமே வந்து காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த எந்த ஸ்பெசிஃபிக்கான ஷாட்ஸில் வருது இந்த அவள் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மண் வீடு வந்து அந்த வால் இடிஞ்சு விழுகுது இல்லையா, அதை பார்க்குற மாதிரி வந்து அந்த அவள் வந்து நிற்கிற மாதிரி வந்து இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் இன்னொரு இடத்துல எப்போ அப்படின்னா வந்து ராஜாக்கனை வந்து மேலே அந்த ஃபால்ஸ் கேஸ் போட்டு இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா செங்கேனியெல்லாம், அப்போ தான் வந்து திருப்பி அந்த அவள் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இந்த அவளை டேரெக்டாக ஆக்சுவலாக வந்துட்டு சந்துரு கேரக்டர் கூட தான் கம்பேர் பண்ண மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா சந்துரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் கோர்ட்டுக்கு என்டர் ஆகும்போது இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த கிளாஸ் ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அவள் அங்கே இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஆவியஸாக இவருமே டேரக்ட் பேரில் அதுக்கு வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே அவர் தான் வந்து அவ்வளோ ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆவியஸாக இப்போ வந்து கேஸுக்கு செங்கேனி வந்து டேரெக்டாக சந்துருட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு, அதை வந்து அவர் கிளைமேக்ஸ் ரிசால்வ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் வந்து பண்ணுறாரு. என்ன அப்படின்னா செங்கேனிக்கு வந்து அந்த இடத்துல பட்டா வந்து கோர்ட்டை கேட்டு வாங்கி தர்றாரு. பட் அட் த சேம் டைம் அதை வந்து செங்கேனி அவங்ககிட்ட கேட்கவே இல்லை, கேட்காமலே அந்த உதவி பண்ணுற மாதிரி வந்துருக்கு. ஸோ அதுதான் அவள் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த வால் இடிஞ்சு விழுகிறதையும் வந்து பார்த்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் வந்து இதுவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தோணி இருந்துச்சு. படத்தோட கடைசி ஷாட்டில் எந்த ஒரு டயலாகுமே இல்லாமல் அப்படி ஒரு அழுத்தமான விஷயத்தை சூப்பராக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த சீனில் இருக்க ரெண்டு கேரக்டர்ஸ், அதாவது சந்துரு அப்படின்ற இந்த கேரக்டர் அண்ட் அள்ளி அப்படின்ற இந்த சின்ன பொண்ணுக்கான கேரக்டருக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து சூப்பராக விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் எலிமெண்ட் வச்சு ஆக்சுவலாக வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அள்ளி அப்படின்ற இந்த சின்ன பொண்ணு கையில் வந்து அந்த விசிறி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு அவங்க அப்பா கூட சேர்ந்து விளாண்டுருக்க மாதிரி வந்து அந்த சாங் போர்ஷன்ஸில் ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் குறிப்பாக ஒரு ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேன்லேருந்து வர காத்தினால அவர் குளிர் எடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நடிக்கிற மாதிரியுமே அந்த ஒரு ஷாட்டில் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் அப்படி ஜாலியாக இருக்கிறது வந்து இதில் வந்து நமக்கு தெரியுது இல்லையா. பட் அட் சேம் டைம் அவங்க அப்பா வந்து காணாமல் போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு அது கையில் அந்த விசிறி வச்சிருந்துருப்பாங்க லாயர் ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது. பட் இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு விளாண்டுருக்க மாட்டாங்க, அதையே பார்த்து நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவங்க அப்பாவை பற்றி நினச்சிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எல்லா கேரக்டர்ஸ் சேர்ந்து கேரளா போவாங்க இல்லையா அவங்களாம் தேடுறதுக்காக, அப்போ திருப்பி இதே விசிறியை வச்சு விளாடுற மாதிரி இருக்கும். யார் கூட அப்படின்னா வந்து சந்திரன் அப்படின்ற இந்த கேரக்டர் கூட வந்துட்டு விளாடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவருமே சேம் அந்த ஃபேன்லேருந்து வர காத்துக்கு வந்து குளிர்ற மாதிரி தான் அவருமே
எல்லாருமே வந்து நடிப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அவங்க அப்பா கூட தான் வந்து இந்த இடத்துல வந்து கம்பேரே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள அந்த ஃபாதர் டாட்டர் பாண்ட் வந்து எப்படி வருது அப்படின்றது தான் இந்த இடத்துல விஷுவலாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ட்ரெயினில் போகும்போதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மடியிலே தூங்குறது, அப்புறம் ஃபுல்லாக அவர் எப்படி கேர் எடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களையுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படி அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி வரனால தான் வந்து கடைசியிலையுமே வந்து அவங்க சந்திரோட கேரக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த நியூஸ் பேப்பர் எப்படி எடுக்கிறாரோ அதே மாதிரி அவங்க இமிட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாகவுமே வந்து இருக்கும். ஸோ இது இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சந்திரு அண்ட் பெருமாள் சாமி இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் அதாவது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது கிளியராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது விஜுவலாகவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காரில் ரெண்டு விண்டோஸில் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்பேஸில் அவங்கவுங்க ஸ்பேஸில் வந்து இருக்காங்க, அவங்க சொல்ல அவங்களோட பிலீஃபில் அவங்க ஃபார்மாகவே வந்து நிற்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்த பார்ட்டிஷன்ஸ் மூலிமா வச்சு வந்து ஆக்சுவலாக கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த கான்வர்சேஷன் நடந்துலாம் முடிச்சதுக்கப்புறமா திருப்பி இதே மாதிரி சிம்லராக ஒரு ஷாட்டுக்கு வருவாங்க. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் சாமி அதே இடத்துல அவர் அப்படியே தான் நின்றுக்கு மாதிரி வந்திருக்கும். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறல அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் அது கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதே மாதிரி சிம்லராக இப்படி இந்த பேரியர்ஸ் வச்சு ரெண்டு பேரும் ஒவ்வொரு இடத்துல இருக்க மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. பட் பெருமாள் சாமியோட கேரக்டர் என்ன சொல்வார்னா நான் வந்து என்னோட டியூட்டியை கரெக்டாக பண்ண நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே இடத்துல அவர் வந்து நிற்க மாட்டார், அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுது, அந்த ஐடியாலஜியில் எப்படி மாறுது அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோட ஹைலைட்ஸ். ஸோ படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தனித்தனியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சந்திரோட கேரக்டரோட டைம் லைன் வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏப்ரலில் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் ஒரு கேஸ் ஆர்கியூ பண்ணுற மாதிரி வந்து காமிப்பாங்கல்ல. அப்போ வந்து அந்த கேலண்டர் பார்க்கும்போது மே அப்படிங்கிறது நம்ம சைட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு யார் கேலண்டர் வச்சுருக்காங்க அவங்க சைடில் வந்து ஏப்ரல் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து கலந்துக்கு வரல. அப்போ அந்த டேட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 26, 28 அப்படின்ற மாதிரி டேட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க April 1995. பட் அதே இது வந்துட்டு இப்போ நம்ம ராஜா கண்ணன் செங்கேனியோட கேரக்டர்ஸோட கதைக்கு வந்தோம் அப்படின்னா வந்து அந்த டைம்ல ஆக்சுவலாக கொஞ்சம் February 1995 நடக்கிற மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து தெரியுது. இந்த ஸ்கூலில் இந்த இடத்துல வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவர் காணாமல் போகிறதே பார்த்தோம் அப்படின்னா வந்து 6th April 1995 தான் வந்து அவர் காணாமல் போகிற மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்குனா நிறைய விஷயங்கள் நடக்கணும்ல. ஸோ ஆப்வியஸாக ரெண்டு கதையும் வேறு வேறு டைம் லைனில் தான் வந்து டேரெக்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஏப்ரல் எண்ட் டைமில் வந்து இவங்க சந்திரு வந்து மீட் பண்ணுறாங்க செங்கேனி கேரக்டர். அதுக்கப்புறமா அவங்க கேஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த கேலண்டர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த கோர்ட்டில் இருந்தது, அது வந்து ஏப்ரல் வந்து நம்ம சைட் ஃபேஸிங்கில் இருக்கும். ஸோ மேக் வந்து ப்ரோக்ரஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்றத அந்த இடத்துல வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அப்படியே கதை ப்ரோக்ரஸ் ஆகி போக போக இந்த கேரளா அங்கெல்லாம் வந்து போவாங்க இல்லையா, அப்போ வந்து July 4 அந்த மாதிரி டேட்ஸ்லாம் வந்துருக்கிற மாதிரி இருக்கும். July 17 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகும். அண்ட் பெருமாள் சாமியோட கேரக்டர் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் 1 month இன்வெஸ்டிகேஷன்லாம் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து கரெக்டாக ஆகஸ்ட்டுக்கு போன மாதிரி கேலண்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த ப்ரோக்ரஷன் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ குறிப்பாக அந்த டைம் லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சந்திரு கேரக்டர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ப்ரொட்டஸ்ட்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கான போஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய பக்கம் வந்து ஒட்டிகிட்டு இருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு டைம் பீரியட் நடக்குது இல்லையா. அதே இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இங்கே வந்துட்டு செங்கேனி அவங்க வந்து அந்த அவங்க சைடில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க லீடரை போய் பார்த்து பேசும்போதுமே வந்து அதே போஸ்டர்ஸுமே வந்து அவங்க ஒட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஈவன்தோ வந்து ஸ்க்ரீன் பிளேல டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம்ஸில் வந்தாலுமே வந்து அந்த டைம் லைன் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நிஜமாக நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி மேட்ச் பண்ணி வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னொரு விஷயத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து April 6 அன்னைக்கு ராஜாக்கன் வந்து தொலைஞ்சு போயிடுறாரு இல்லையா. அப்போ வந்துட்டு செங்கேனி போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள வந்து நிஜமாவே தொலைஞ்சிட்டாரா அப்படின்ற மாதிரி வருவாங்க. அப்போ வந்து அந்த போலீஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார்னா எங்கெங்க உள்ள வர வந்துட்டு உள்ள வரதுக்கு வந்து விடமாட்டார், வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி வந்து புஷ் பண்ணுவார். ஸோ அப்போ நமக்கு வந்து தெரியும் ஓகே ஏதோ சும்மா ஸ்டாப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து நினச்சிருப்போம். பட் பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த செல்குள்ளே வந்து அவங்க க்ளீன் பண்ணுறது நமக்கு கிளியராகவே வந்து தெரியுது இல்லையா. அதே நம்ம கிளைமேக்ஸில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அங்கே பிளட்லாம் இருந்தனால தான் வந்து அந்த எஸ்ஏ இடத்த வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இது முன்னாடியே படத்தில் வர ஒரு சீன், பட் இது கிளைமேக்ஸில் வருது. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி நிஜமாக ஒரு இன்சிடன்ட் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக வெல் பிளான்டாக தான் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஆர்ட் ஒர்க்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சுஸ் வச்சு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திர கேரக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா கால் மார்க்ஸோட ஸ்டாச்சு வந்து இருக்கும். இது நம்ம டீசர் ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவருமே வந்து கம்யூனிசமில் ஒரு ஸ்ட்ராங் பிலீவராக வந்திருக்காரு. வீட்டுக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னாலுமே புத்தாவோட ஸ்டாச்சு ஒன்று வச்சிருப்பாங்க. டிப்பிக்கலாக இருக்கிற புத்தா ஸ்டாச்சு வந்து இல்லை, இது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டிங் புத்தாவோட ஸ்டாச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் என்ன அப்படின்னா வந்து நெவர் கிவ் அப் தான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே படத்தோட தீம் கூட மேட்ச் ஆகிறனால தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் புத்தா ஸ்டாச்சு வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொடெஸ்ட்லாம் நிறைய பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும்ல, அது ஸ்பெசிஃபிக்காக எந்த லொக்கேஷனில் வச்சு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த லேபர் ஸ்டாச்சுக்கு முன்னாடி தான் வச்சு அதெல்லாம் பண்ணுற மாதிரியுமே வந்திருக்கும். ஸோ இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செங்கேனி ஃபஸ்ட்டாக வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து என்டர் ஆவாங்கல்ல, அப்போ வந்து கோர்ட்டில் ஒரு ஸ்டாச்சு ஆக்சுவலாக வந்து காமிப்பாங்க. ஸோ என்ன ஸ்டாச்சு அப்படின்னா முத்துசாமி ஐயர் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜோட ஸ்டாச்சு தான் அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக காமிச்சிருக்காங்க. ஸோ இவர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலாந்து வந்து இங்கே இந்தியாவில் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம் பீரியடில் வந்து ஃபர்ஸ்ட் நேட்டிவ் இந்தியன் டு பி அப்பாயிண்டட் அஸ் ஜட்ஜ், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ அவரோட ஸ்டாச்சு தான் வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயுமே செங்கேனி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ட்ரைபல் உமனாக இருந்து ஃபஸ்ட்
டைம் வந்து அவங்க கோட் வந்து என்டர் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ஸ்டாச்சு காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த ஒரு ஷாட்டில் மட்டும்தான் இந்த ஸ்டாச்சு அவங்க வந்து எஸ்டாப்ளிஷாக வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா சந்துரு கேரக்டரோட வீட்லேயுமே வந்துட்டு ஒரு போர்டுமே வந்து குறிப்பாக காமிச்சிருந்துருப்பாங்களே, இங்கே கடவுள் யாரும் இல்லை மாலைகள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி வந்திருக்கும். அது ஆக்சுவலாக டைரக்ட் எதுக்கான ரெஃபரன்ஸ்னா நிஜமான சந்துருவுமே வந்துட்டு அவரோட சேம்பருக்கு வந்து வெளியில் நோ டேட்டி நோ கார்லின்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரும் இதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து இங்கிலீஷில் வச்சிருந்திருப்பார். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் வந்து இது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜெய்பீம் அப்படின்ற அந்த டைட்டில் வச்சு தான் படத்தில் சில தீம்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்ம படத்தோட கடைசியில் வர சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரியல் சந்துரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லியிருப்பார் அவரோட கேஸ் இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கைடன்ஸாக இருந்தது வந்து அம்பேத்கர் சாரோட வந்து ரைட்டிங்ஸ் அந்த ஒர்க்ஸ் அப்படின்னு தான். ஸோ நமக்கே வந்து தெரியும் இல்லையா, அதாவது இப்போ அம்பேத்கர் சார் அவரோட பண்ண அந்த ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷனால தான் வந்து சந்துரு மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய பீப்புள் வந்து ரியல் லைஃப்லையுமே வந்து இருக்காங்க. ஸோ அவர் போட்ட விதை தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுக்கேற்ற மாதிரியே வந்து தலைக்கோதும் இளங்காத்து அந்த சாங் இருக்குல்ல, அதில் வர ஒரு லைனில் வந்துட்டு மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல விதை வந்து அவர் அம்பேத்கர் சார் போட்டிருந்தது அப்படின்னா அதில் மரமாக வளர்ந்துருக்கிறது தான் வந்து சந்துரு அப்படின்ற இந்த கேரக்டர். ஸோ இது எப்படி நாங்கள் வந்து கிளியராக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்து வர ஒரு லைன்லையுமே வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லைன்ஸ் போயிட்டு இருக்கும்போதே வந்து இந்த கேரக்டர்ஸுக்கு கூட வந்து சந்துரு தான் வந்து நிற்கிற மாதிரியுமே வந்து இருக்கும். ஸோ ஒரு மரம் அப்படின்னா ஆப்வியஸாக நிழல் வந்து தரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெண்டு இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு அடைக்கலமாக ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்து அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வர இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஜெய்பீம் பற்றி ஒரு கவிதை ஆக்சுவலாக வந்து வரும். ஜெய்பீம்னா ஒளி, ஜெய்பீம்னா வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு நோக்கி போகிற பயணம் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் அதாவது ஒரு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி தான் அவங்க போகிறாங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே தான் வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே சாங்ஸில் வந்து காமிச்சிருப்பாங்க எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதே தலைக்கோதம் இளங்காத்தே சாங்கோட லிரிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இருளாத வெடியாத நாளும் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்துட்டு டார்க்னஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது வெளிச்சத்துக்கு வந்து போய் தான் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் நடுவில் தான் தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் இந்த இடத்துல வந்து வருது. அண்ட் இன்னொரு ஒரு லைனில் பார்த்தோம் அப்படின்னா மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே சந்திரோட கேரக்டரோட சப்போர்ட் வச்சு மிச்சம் இருக்கிற அந்த டார்க்னஸ் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளிச்சம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துலையுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே கேரளா போனதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு நிறைய குவஸ்டின்ஸுக்குமே வந்து ஆன்சர் கிடைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ அந்த டார்க்னஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, எதனால அந்த டார்க்னஸ் வருது அப்படின்றதுக்கான ஒரு விஷயமே வந்து செண்டுமல்லியா சாங்கில் வந்து ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன லைன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இருளடைஞ்ச வீட்டிலும் நில ஒளியாக புலங்கிட நீயும் சேரிட கவலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இருளடைஞ்ச அந்த வீட்டில் வந்துட்டு நில ஒளி அதாவது ஒரு லைட்டாக வந்துட்டு ராஜாக்கனோட கேரக்டர் கூட தான் வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் லைட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் இல்லாதனால இப்போ அந்த டார்க்னஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கையில் எடுப்பவர சாங் இருக்குல்ல, அதுலேயுமே ஒரு லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளிரட்டும் இனி எளியவர் விழி முடிவோடு தொடங்க வழி எது முழங்கவா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து அந்த எளியவர் அதாவது காமன் பீப்புளுக்கான வாழ்க்கையை வந்துட்டு இனிமேல் பிரகாசமாகட்டும் ஒளிரட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் உண்மையை வந்து முன்னாடி வந்து சொல்லுங்கள், உங்களால் அந்த வெளிச்சத்தை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துலையுமே வந்து சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இருளர் அப்படின்ற அந்த வேர்டுக்கான மீனிங்கே பார்த்தோம் அப்படின்னா டார்க் அப்படின்ற மாதிரி தான் வந்து மீனிங் நமக்கு இங்கேயுமே வந்து வருது. ஸோ இதனால தான் வந்து அந்த ஜெய்பீம் அப்படின்ற அந்த கவிதையை கடைசியில் கொடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் மூலமா டெலிகிராம் குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க சஜஷன்ஸ் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.